கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூன் 18. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மை புசிப்பீர்கள். ஏசாயா 1:19. நம்முடைய சுய ஆசை எண்ணங்களை அடக்கி தேவனுடைய வார்த்தைக்கு முழு மனதோடு கீழ்ப்படியும்படியானால் சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் ஏற்பாடு செய்திருக்கிறார். இதன் மூலம் சீக்கிரத்தில் நாம் தேவனுடைய பிரதிநிதிகளாகி வருங்கால உலகை தேவ திட்டப்படி கீழ்ப்படிதலுக்கு கொண்டு வந்து கட்டுப்படுத்த முடியும். கீழ்ப்படிதல் இல்லாத எவரும் மற்றவர்களை அடக்கி ஆள முடியாது. எனவே தான் வருங்காலத்தில் ஆளுகையை பெறப்போகிறவர்கள் தற்காலத்தில் கீழ்ப்படிதலை நன்கு கற்றுத்தேனோளாய் இருக்க வேண்டும். மிகுந்த உபத்திரவத்தினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்று வாசிக்கிறோம். அவர் தம்மை முழுமையாக தயங்காமல் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். இப்படிப்பட்ட கிறிஸ்துவின் ஆவி நம்மில் அபிவிருத்தி அடைய வேண்டும். கிறிஸ்துவின் வருங்கால 1000 வருட அரசாட்சியிலும் நாம் அந்த பணிக்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதே ஆமென்.